ஹாய், வெல்கம் டு மை சேனல். ராகுவா வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் ராகுவா இன்றைக்கி 19வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி அவரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ 150 கிராம் இருக்கார். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் ராகுவா குடித்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மில்க் தான் காலையில் கொடுத்துருந்தேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இன்றைக்கி எடுத்துக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா ராகுவா அருணி ரெண்டு பேருமே வந்து ரைஸ் எடுத்து ஒரு 15-20 நாள் கிட்டமே ஆகுது. அதனால் இன்றைக்கி கம்பல்சரி ஒரு நாள் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க, நாளைக்கு வேணால் மில்லட் தோசை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரைஸ் கூட அவரைக்காய் சாம்பாரும் குடமிளகா வறுவலும் செஞ்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி மதியம் அதை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பட்டாளி மசாலா செஞ்சு வச்சுருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பட்டாளி மசாலா எடுத்துக்கிட்டாங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும் ஊற்றி தான் அவர் இன்றைக்கி வந்து அவரோட வெயிட் லாஸ் பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி எதுக்காக நான் திடீர்னு வந்து ரைஸ் நான் பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரெகுலராக மில்லட் தோசை சப்பாத்தி இது மாதிரிலாம் கொடுத்து நல்லா பழக்கமாயிட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அவங்க வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. வீட்டில் அது மாதிரியும் இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க, முக்கியமாக ராகுவாவுக்கு ஒரு 10 வயசு தான் ஆகுது அப்படின்னும்போது அவன் சாப்பாடே சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவே ஒரு பலவீனமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவன் வெயிட் லாஸ் பண்ணலாம், பொறுமையாகவே லாஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரைஸ் நான் எடுக்கிறதா இருந்தது. ஆனால் பசங்க ரெண்டு பேருமே ஐயோ நீங்கள் எனக்கு ரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எனக்கு வெயிட் அதிகமாகிடும் அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பரவாயில்ல, வெயிட் கொஞ்சம் ஏறினாலும் பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரைஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துருந்தேன். ஆனால் நார்மலாக அவங்க சாப்பிட்ற சாப்பாடை விட 1/3 தான் நேற்று அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க ஒயிட் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே, இனி வந்து வீக்லி ஒன்ஸாவது அவங்க ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மில்லட் தோசை சப்பாத்தி ஏதாவது நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டாங்க. என் மனசுக்குள்ளே என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, பசங்க வந்து நான் வெயிட் லாஸே பண்ண மாட்டேன், நான் கண்ட பொருட்களையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் தான் நான் ஃபீல் பண்ணணும். ஆனால் என் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன், ஒரே ஒரு நாள் வந்து நான் ஒயிட் ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெயிட் லாஸ் பொறுமையாகவே பண்ணட்டும் அப்படின்றதுனால தான் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் வந்து இதை மாற்றிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப பலவீனமாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது பண்ணேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தால் ஒயிட் ரைஸை கட்டுப்படுத்திக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, மற்றபடி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.